இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். பைபிள்ல இருக்கிற சம்பவத்தின் மூலமாய் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு இந்த நாளில் பேசுவார். பவுலுக்கு வழக்கமா ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம் இருந்துச்சு. ஆற்றின் அருகே போய் அவர் வழக்கமா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அங்கே கூடி வருகிற ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணி, இப்படியாய் லீதியால் அப்படின்ற ஒரு ஸ்திரீயும் பவுல் பேசுகிற அந்த சத்தியத்தை கேட்டு இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவளும் அவள் வீட்டார் அனைவரும் ஞானஸ்நானமும் பெற்றுக்கொண்டாங்களாம். இப்படியாய் பவுலின் மூலமாய் அந்த குடும்பமே ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டது. இப்படி ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் அவங்களுக்கு எதிர்பட்டாலாம். பவுலையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு கொண்டே இருப்பாளாம். இப்படியாய் அநேக நாள் செய்து கொண்டே இருந்தாளாம். ஜெபம் பண்ண கூடாதபடி தடையாய் ஒரு ஆயுதமாக இந்த ஆவி செயல்பட்டு கொண்டே இருந்தது. இவர் பவுல் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அநேக நாள் செய்து கொண்டே இருந்தாலும் பவுல் ஒரு நாள் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆவி புறப்பட்டு போயிருச்சான். இப்படியாய் பவுலுக்கு விரோதமா எலும்பி வந்த ஆயுதம் இயேசுவின் நாமத்தினால அது வாய்க்காமல் போனது. ஒரு சம்பவத்தின் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேச போகிறார். போதகருக்கு விரோதமாய் சமூக விரோதிகள் செயல்பட்டு கொண்டே இருந்தாங்க. போதகர் இருட்டான அந்த நேரத்தில் நடந்து வரும்போது ஒரு பெரிய குழியை தோண்டி அது மேல ஓலையெல்லாம் பரப்பி வச்சிருந்தாங்களாம். இப்படியாய் போதகர் இரவு நேரத்துல வரும்போது அந்த குழியில விழுந்து போதகருக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா நடந்த சம்பவம், போதகர் வந்து விழுவாரு அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. யார ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களோ அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆளே அந்த இரவு நேரத்துல வந்து குழிய பார்க்காம உள்ள விழுந்தாரா. ஐயையோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்தி கொண்டிருக்கிற அந்த வேலையிலதான் போதகர் இப்ப பின்னாடி வந்து அவரை காப்பாற்றி விட்டாராம். இப்படியாய் போதகருக்கு விரோதமா எழும்பின ஆயுதத்தை ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படியாவது நமக்கு விரோதமாய் சத்ருவானவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில் ஏசப்பா உங்களுக்கு தருகிற வார்த்தை, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும். இந்த வசனத்தை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்கள். நம்ம குடும்பங்களுக்கு விரோதமாய், நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்ம செய்கிற வேலைகளுக்கு விரோதமாய், நம்ம செய்கிற ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிற எந்த ஆயுதமாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால அதை விரட்டும் போது அது வாய்க்காமல் கத்தர் போக பண்ணுவார். விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நாவினால அறிக்கையிடுங்கள். நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட ஆயுதம் எழும்பினாலும் அது நிச்சயமாய் வாய்க்காமல் போகும். விசுவாசிப்போம், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருப்பார். பவுலே மூலமாய் துரத்தப்பட்ட ஆவியை போல இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் துரத்தும் போது உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எப்படிப்பட்ட கிரியா இருந்தாலும் அது ஓடி போகும். விசுவாசியுங்கள், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த டிவோஷனை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் உருவாகி கொண்டிருக்கிற எல்லா ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரோடும் பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். உங்களது ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமா உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நீங்கள் நம்பினீர்கள். ஆனால் இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.